ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனுச்சு. இந்த விஷயங்கள் வந்து இந்தியா சைனாவை மட்டும் எஃபெக்ட் பண்ணாம இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லயும் சரி, சைனாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லயும் சரி, அதோட இம்பாக்ட், அதோட தாக்கம்ங்கிறது வந்து அதிக அளவுல இருந்துச்சு. அதே நேரத்துல சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு 6 நாடுகளை வந்து குறி வச்சிருந்தாங்க. பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், மியான்மர், பூட்டான், ஸ்ரீலங்கா. இந்த 6 நாடுகளை குறி வச்சு சீனா என்ன பண்ணாங்கன்னா, இந்த 6 நாடுகளும் என்னைக்குமே வந்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணும், இந்தியாவுக்கு எகனஸ்டா இருக்கணும், இந்தியாவை சப்போர்ட் பண்ணி அவங்க எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல வகைகளில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு வந்து பதிலளிக்கும் வகையில வந்து சீனாவை சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்கு இல்லையா, ஜப்பான், தாய்வான், சவுத் கொரியா, வியட்நாம், இந்த நாடுகளோட ராஜாங்க ரீதியில வந்து உறவுகளை வந்து வெளியுறவுத்துறை மூலமாகவும் சரி, பல வகைகளில் வந்து இந்த நாடுகளோட இந்தியா வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருந்தாங்க. அதோட சேர்த்து குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இந்த நாடுகளோடையும் இந்தியா வந்து அதிகமாக வந்து நெருக்கம் காட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம ஏற்கனவே வந்து சைனா, நேபாள வந்து இந்தியாவுக்கு எதிராக எந்த அளவில் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்துருந்தோம். அதுமாதிரி பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இந்தியாவுக்கு எகனஸ்டான கண்ட்ரி, அவங்க வந்து இயற்கையாகவே சீனா கூட வந்து ஒரு நெருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போனாங்க. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இருந்தாங்க, நேபாள் இந்தியாவுக்கு எதிராக இருந்ததெல்லாம் பார்த்தோம். இந்த நிலையில வந்து சீனாவினுடைய அடுத்த குறி அப்படிங்கிறது வந்து இலங்கையா இருக்கு. அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வந்து மலபார் கோஸ்ட்ல வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபட போறாங்க. அதாவது குவாட் கண்ட்ரிஸ் சொல்றேன் இல்லையா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, இந்த 4 நாடுகளும் சேர்ந்து அந்த ஸ்ரீலங்காவுக்கும் பக்கத்தில் இருக்கிற மலபார் கோஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியில் ஈடுபட போறாங்க. அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லையும் சில விதமான போர் பயிற்சிகளை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சைனாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடமா வந்து ஸ்ரீலங்கா இருக்கு. ஸ்ரீலங்கா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனா வந்து நிறைய முயற்சிகளை எடுக்கிறாங்க. இந்த நிலையில இந்தியா பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்பெஷலி விடுதலை புலிகள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கூட இந்தியா வந்து ஏகப்பட்ட உதவிகளை வந்து ஸ்ரீலங்காவுக்கு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, எல்லா விதங்கள்லயும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்காம சீனா அப்படின்னு எடுத்திருந்தாங்க. இன்றைய நிலையில வந்து விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பி வந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் தான் இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணீங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்தியா பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய வகையில் வந்து உதவிகளை பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் சரி நிறைய உதவிகள் பண்ணியிருந்தாங்க. இப்போ மாலத்தீவு அப்படிங்கிற ஒரு நாடு எடுத்துக்கிட்டா கூட அந்த நாட்டினுடைய முக்கியமான ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட பேரே வந்து இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸாக இருக்கட்டும், ஏர்போர்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய வகையில் வந்து உதவி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கும் சரி எல்லா நாடுகளுக்குமே இந்தியா உதவி பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்திலாம் வந்து சைனா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஒரு இவ்வளோ பெரிய சக்தியாக நமக்கு ஈக்குவலாக வந்து உருவாகல. ஆனால் இன்னைக்கு வந்து சைனா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவாகிறப்ப இந்தியாவும் அதே நேரத்தில் வந்து உருவாகிறப்ப ஒரு விதமான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் வருது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் வர பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து மற்ற நாடுகள் வந்து யார் சொல்றத கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வருது. இந்த நிலையில தான் வந்து சீனா என்ன பண்றாங்கன்னா, தங்களை சுற்றி இருக்கிற நாடுகள்லையும் சரி, இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லையும் சரி, மிகப்பெரிய அளவில் வந்து நிதி உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுவும் அந்த நாட்டுக்குள்ள வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஸ்ரீலங்காவில் வந்து சைனா பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி அவங்களால அடைக்க முடியாம ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து மிகப்பெரிய கடனாளி ஆனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி கடனாளி ஆனதுனால என்ன ஆனிச்சு அப்படின்னு கேட்டால், சிலோன்ல இருக்கிற ஒரு முக்கியமான போர்ட், ஸ்ரீலங்காவுடைய ஒரு முக்கியமான போர்ட் வந்து ஹம்பன் தோடா அப்படிங்கிற ஒரு போர்ட். அந்த போர்ட்டை வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து 100 வருஷம் குத்தகைக்கு கொடுத்தாங்க. எதனாலனா இவங்க வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாம ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை வந்து முழுமையா சீனா கைப்பற்றினா என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்மள உழவு பாக்குறதுக்கு அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். இந்த நிலையில இலங்கை அரசியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க வந்து ரெண்டு முக்கியமான மேஜர் பார்ட்டி சேரன்னா ராஜபக்சே, அதே மாதிரி வந்து சிறிசேனா. 2015 காலகட்டத்தில் வந்து சிறிசேனா வந்தாங்க, அதுக்கு முந்தைய வந்து ராஜபக்சே தான் இருந்தாங்க. அதுக்கு முந்தைய ராஜபக்சே இருந்தப்ப என்ன ஆச்சுன்னா, ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓப்பனா திறந்து விட்டாங்க. இதனால வந்து ஸ்ரீலங்கால வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து நிறைய குமி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ராஜபக்சே அப்படிங்கிற ஒரு நபர் போய் சிறிசேனா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த நிலையில வந்து ராஜபக்சே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க ஓப்பனா, என்னன்னா, என்னுடைய தேர்தல் தோல்வியில வந்து இந்தியாவுடைய பங்களிப்பு அதிகம், நான் தோத்ததுக்கு வந்து இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீசேனா வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீசேனா அந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, இலங்கை வந்து சீனா கூட வந்து போட்டு
போட்டிருந்தாங்க இல்லையா ஒப்பந்தங்கள், ராஜபக்சே பீரியட்ல அந்த ஒப்பந்தங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து ரத்து பண்ணாங்க. இந்த நிலையில வந்து சிறிசேனா போய் திருப்பி ராஜபக்சே அப்படிங்கிறவர் வந்து 2019 இந்த காலகட்டத்தில் வந்து திருப்பி வராங்க. அவங்க திருப்பி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னே சிறிசேனா பீரியட்ல வந்து இந்தியா வந்து நிறைய ஒப்பந்தங்களை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கொழும்புல இருக்கிற ஒரு துறைமுகத்தை வந்து ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட்டுக்காக அந்த போர்ட் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்ப லேட்டஸ்டா ராஜபக்சே என்ன பண்றாங்கன்னா ரத்து பண்றாங்க. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிஜமானுமே ஸ்ரீலங்காவோட வளர்ச்சிக்கு வந்து அந்த இடத்துல போர்ட்டுங்கிற தேவையா அப்படிங்கறத வந்து மறுபரிசீலனை செஞ்சுட்டு இந்த அக்ரிமெண்ட் வந்து நாங்க ஓபன் பண்ணுவோம், அது வரைக்கும் டெம்பரரியா ரத்து பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க. இந்த விஷயம் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் சைனாவோட பிரஷரால தான் இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில வந்து இந்த நாளுக்கு நாள் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான பிரச்சனை அதிகரிக்க இந்தியாவிற்கு இந்த ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சைனா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதுக்கான காரணம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து மலபார் கோஸ்ட் அந்த இடத்துல வந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் வந்து போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி வந்து அந்தமான் நிக்கோபாரையும் ராணுவம் சம்பந்தமான பயிற்சிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான இடமாக இந்தியா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்தையும் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சைனா வந்து ஸ்ரீலங்கா வந்து கன்யூஸாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவிற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ரீலங்காவினுடைய ஒரு முக்கியமான பாராளுமன்ற எம்பி என்ன சொல்றாங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து ஸ்ரீலங்கால வந்து சைனாவோட டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இந்த மாதிரி வந்து இப்ப ஆட்சியில் இருக்கிற ராஜபக்சே அவர்கள் வந்து முழுமையா சைனாவோட ஊதுகுழல் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு பப்பட் கவர்மெண்டா அவங்க இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சாங்க. இந்த நிலையில கடந்த காலங்களில் ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியா எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் எஸ்பெஷலி எல்டிடிஇ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கடந்த காலங்களில் அங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள் நிலவுனுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, ஆரம்பத்தில் வந்து ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நாடுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் போது அங்க வந்து பெரும்பான்மையா சிங்களர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு அடுத்த அளவில் வந்து தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த நிலையில வந்து இலங்கை சுதந்திரம் அடைஞ்சுமே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்னன்னா, இலங்கையில வந்து இரண்டு தலைமுறையை பூர்வீகமா இருந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் இலங்கையினுடைய சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒருத்தர் வந்து ஒரு தமிழர் வந்து இலங்கையில வந்து குடியுரிமை வாங்கணும்னா அவங்க ரெண்டு தலைமுறையை இலங்கையில இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து சிங்களர்களுக்கு கிடையாது, சிங்களர்களுக்கு வந்து இயற்கையாகவே சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஆரம்பத்தில் வந்து தமிழர்களுக்கு இலங்கையில தமிழர்களுக்கும் அந்த சிங்களர்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. இதுதான் வந்து முதல் புள்ளி. இதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இலங்கையில வந்து தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடந்துச்சு. ஒரு விதமான அடக்குமுறையை கூட அவங்க வந்து கையாண்டாங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருக்கு. இந்த நிலையில வந்து நிறைய இயக்கங்கள் தமிழர்கள் மத்தியில வந்து பிரபலமானுச்சு, நிறைய இயக்கங்கள் உருவாங்கினாங்க. அதாவது இந்த சிங்களர்கள் இந்த அடக்குமுறை இதெல்லாம் எதிர்த்து இந்த நிலையில வந்து அந்த நிறைய இயக்கங்கள் மத்தியில வந்து எல்டிடிஇ விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியாவும் வந்து ஆரம்பத்தில் அந்த எல்டிடிஇ அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானப்ப இந்தியா வந்து நிறைய விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழக முதல்வர் எம்ஜிஆர் சரி, அதே மாதிரி வந்து இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியும் சரி, அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கூட இந்தியாவோட ஒரு நெருக்கமான உறவுல இருந்தாங்க. இந்தியாலையும் கூட அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது வந்து நிறைய இருந்துச்சு. இந்த நிலையில வந்து அதுக்கப்புறம் அவங்க இந்திரா காந்தி அவங்க போய் ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து புலிகளுக்கும் இலங்கைக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகுது. இந்த நிலையில வந்து ராஜீவ்காந்தி என்ன பண்ணாங்கன்னா, இரண்டு தரப்பையும் சந்திச்சு மத்தியஸ்தம் பண்ணி அந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதாவது வந்து எல்டிடிஇயோட லீடர் பிரபாகரன் வந்து இங்கே இந்தியா கூப்பிட்டு டெல்லியில வந்து ராஜீவ்காந்தி அவங்கள மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒன்று ஏற்பட்டுச்சு. ஆனால் திருப்பி கொஞ்ச நாள்லேயே வந்து இருதரப்பும் திருப்பி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்தியா செய்து வச்சு மத்தியஸ்தத்தை மீறி இருதரப்புமே அடிச்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எல்டிடிஇ கிட்ட வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சரியான அஷூரன்ஸ் கொடுக்கல, நீங்க போரை நிறுத்துங்க, டெமோக்ராட்டிக்கா பொலிட்டிக்கலா வந்து நாங்கள் ஒரு தீர்வு உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒரு நம்பகத்தன்மை, ராஜீவ்காந்தி வந்து விடுதலை புலிகள் மத்தியில் வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தல, அதனாலதான் வந்து திருப்பி போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. அப்ப வந்து இந்தியா வந்து தன்னுடைய ராணுவத்தினுடைய அமைதி படையை வந்து இலங்கைக்கு அனுப்புறாங்க. இந்த நிலையில வந்து அந்த போர்ங்கிறது வந்து ரொம்ப நாள் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா வந்து இது மாதிரி அமைதி படை வேணாம்னு சொன்னாங்க, அவங்களை வந்து இந்தியா வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த நேரத்தில் வந்து அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட பல நாடுகள் வந்து வியப்பா பார்த்தாங்க. இந்தியா வந்து ஒரு அவங்களுடைய ராணுவத்தையே இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறாங்க, அதாவது அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு அப்படிலாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில வந்து விடுதலை புலிகளுக்கும் இந்தியாவுக்குமான முதல் விரிசல் அப்படிங்கிறது வந்து இந்த ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து இந்தியா வந்து அமைதி படை அனுப்புனது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எல்டிடிஇ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியாவில் தடை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ராஜீவ்காந்தி கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதை பத்திலாம். அந்த நேரத்தில் தான் வந்து விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து தடை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து எப்பவுமே வந்து விடுதலை புலிகளோட க்ளோஸா போகல, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது யூபிஏ 1 கவர்மெண்ட் வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த போருங்கிறது வந்து பெரிய அளவில் நடந்துச்சு. அந்த விடுதலை புலிகள் அப்படிங்கிற விஷயம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்ரீலங்காலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போர்ல வந்து இந்திய
இந்தியா அப்ப இருந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து அந்த போர்ல வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இந்த ஒரு போர்ல வந்து விடுதலை புலிகள் சார்பாக நிறைய பேர் இறந்து போனாங்க, ஸ்ரீலங்கன் ஆர்மி சார்பாகவும் நிறைய பேர் இறந்து போனாங்க. இதெல்லாம் தாண்டி பொதுமக்களும் அங்கிருந்த தமிழர்கள் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க, பல்வேறு விதமான துன்புறுத்தல்களுக்கு ஆளானாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமும் கூட ஸ்ரீலங்கா மேல வந்து பல நாடுகள் வந்து மனித உரிமை மீறல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல வந்து முன்வைக்கிறாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது கூட அந்த ஒரு குற்றச்சாட்டு எதிராவோ ஆதரவாவோ இந்தியா வந்து வாக்களிக்காம அந்த செக்யூரிட்டி கவுன்சில் இன்டர்நேஷனல்ஸ்ல இருந்து இந்தியா வந்து வெளியேறினாங்க. அப்படி ஓட்டு போடாம இந்தியாவே வெளியேறினால ஸ்ரீலங்காவுக்கும் பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாடு இந்தியா, இந்தியாவே எந்த ஒரு விஷயமும் பண்ணாம வெளில வந்ததுனால அந்த ஒரு விஷயங்கிறது வந்து செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து ஒண்ணுமே இல்லாம ஆனிச்சு. அதாவது இந்தியாவே வெளிநடப்பு செஞ்சதுனால அந்த ஒரு விஷயம் வந்து ஒண்ணு இல்லாம ஆனிச்சு. இதுதான் இது வரைக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஆனா அந்த ஒரு உறவு. இந்த அளவுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளவு தூரம் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியும் கூட ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியா பக்கம் வராம சைனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயங்கள் அதாவது வந்து ராஜபக்சேங்கிற நபர் வந்து எப்பவுமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க, எப்பவுமே வந்து சைனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. இந்த விஷயத்துல வந்து இந்தியாவுக்கும் விடுதலை புலிகளுக்குமான உறவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் இல்லையா. இதுல வந்து நிறைய டைம்ஸ் வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இதை வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த நிலையில வந்து வரும் காலத்துல வந்து இந்த விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியா வந்து ஆதரிக்குமா அப்படின்னு நம்ம கேட்கறப்ப வந்து ஸ்ரீலங்காவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வெப்சைட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா வந்து 2015 வந்து இந்தியாவுடைய அப்ப பாஜகவனுடைய மாநில தலைவராக இருந்தாங்க இல்லையா தமிழிசை, அவங்கள வந்து விடுதலை புலிகளுடைய தலைவர் வந்து சந்திச்சு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பத்திரிகை செய்தியா வந்து இலங்கையினுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வெப்சைட்ல வருது. அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து 5 ஆண்டுகள் தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அதாவது நிறைய இயக்கங்கள் இருக்கு இல்லையா தீவிரவாத இயக்கங்கள், அவங்க எல்லாம் வந்து லைஃப் டைம் பேன் வந்து இந்தியாவில் பண்ணிருக்காங்க, எப்பவுமே அவங்க வந்து இந்தியாவில் வந்து செயல்பட முடியுது. ஆனா விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இந்தியா வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்கல. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா 2014 வந்து ஒரு தடை 5 ஆண்டுகளுக்கு வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் 2019 வந்து அந்த தடையை வந்து நீட்டிச்சிருந்தாங்க. அது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து இந்தியா வந்து ரிவ்யூ பண்ணி தான் அந்த தடையை அறிவிக்கிறாங்க. நிரந்தரமா தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியா வந்து போகல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து மறுபடியும் இந்தியா ஹெல்ப் பண்ணி அந்த விஷயத்துக்கு வந்து உயிர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறப்ப வந்து இது வரைக்கும் அவங்க இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட பேஸ் பண்ணியிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில அந்த எல்டிடிஇ விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பி ஸ்ரீலங்கா என்டர் ஆனிச்சுன்னா இந்த ட்ரிப் இந்தியாவுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நோக்கி இல்லாம எல்டிடிஇ நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கறதும் பாதுகாப்பு வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து எல்டிடிஇ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பி வரதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறப்ப வந்து அந்த எல்டிடிஇங்கிறது வந்து 32 நாடுகள்ல வந்து விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தடை செஞ்சிருக்காங்க. ஆனாலும் கூட அவங்க வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து இயக்கிட்டு தான் இருக்காங்க விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இந்த ஸ்ரீலங்கா இந்தியா அப்படி ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஸோ இந்த நிலையில வந்து அவங்க திருப்பி வந்தாங்க அப்படின்னா வந்து நிறைய நாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சீனாவுக்கு எதிராக இருக்கிற நாடுகளும் விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் பாதுகாப்பு வல்லுநர்களோட கருத்து. இந்த ஒரு விஷயத்தை வந்து மேஜர் மதன் குமார்ங்கிறவர் வந்து பேசியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் வந்து அவசியம் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.